Hi my dear students, today we come to end of the lesson. So today topic is food quality control. What is today topic? Food quality control. So the government always ensures that pure and safe food is made available to the consumers. In 1954 the Indian government enacted the food law known as Prevention of Food Adulteration Act. So government vandu namakku nama peoples kaga enna pannirukku, consumers means those who are getting their food from traders. Nama saapradravangala da vandu yaarla vandu foods alla vandu vaangraangalo consume pandraangalo saapradravangala da enna solano consumers. So நம்முடைய நமக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காம், ப்யூர் அண்ட் சேஃப் ஃபுட் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஃபுட்டில் ஏதாவது கலப்படம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் அந்த இயர் வந்தது தான் 1954. அண்ட் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ரூல்ஸ் இன் 1955 வித் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் என்ஷோரிங் ப்யூர் அண்ட் ஹோல் சம் ஃபுட் டு தி கன்சியூமர்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் திம் ஃப்ரம் ஃப்ராட்லண்ட் ட்ரேட் ப்ராக்டிசஸ். அதுக்கப்புறம் 1954 ப்யூர் அண்ட் சேஃப் ஃபுட்டு வந்து நமக்கு கிடைக்கணும் கன்சியூமர்ஸ்க்கு அப்படின்ற ஒரு ஆக்ட் வந்தது அடல்ட்ரேஷன்லாம் இல்லாமல். 1955 அதில் அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ரூல்ஸில் என்ன இருந்ததுன்னா, நமக்கு அந்த கன்சியூமர்ஸுக்கு வந்து சேர்ற அந்த ஃபுட் ப்ராடக்ட் வந்து ப்யூராகவும் இருக்கணும், ஹோல்சம் ஃபுட்டும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கணும், ப்ளஸ் நடுவில் இப்போ வந்து ஒரு ஃபார்மர்ஸ் வந்து ஃபுட்டை ப்ராடக்ட் பண்ணுறான், அது ரீச் ஆகுது கன்சியூமர்ஸ்க்கு, நடுவில் யார் இதை வந்து வாங்கி சேல் பண்ணுறது? ட்ரேடர்ஸ். அப்போ அதில் யாராவது நடுவில் ஏதாவது அடல்ட்ரேட் பண்ணுறாங்க, கலப்பட பண்ணுறாங்க, அந்தமாரி ஃப்ராட்ன்ட் ஏதாவது நான் அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் மேலே சஸ்பெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாமா? கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபுட் குவாலிட்டி கண்ட்ரோல், ஷல் வி லேர்ன் மோர் அபவுட் தோஸ்? சி, மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஃபார் ஃபுட் அண்ட் ஸ்ட்ரிக்ட் ஹைஜீனிக் கண்டிஷன்ஸ் ஃபார் இட் சேல் ஆர் கிளியர்லி அவுட்லைன் இன் தி ஆக்ட். அப்போ அந்த ஆக்ட் 1954 அண்ட் 1955 இந்த ஆக்டெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க கிளியராக, ஹைஜீனிக் கண்டிஷன்ஸ் கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும் சேல் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி. இன்னும் ஒன் ப்ரோவர்ப், ஸ்லோகன் ஃப்ரம் ஃபார்ம் டு பிளேட் மேக் ஃபுட் சேஃப் வாஸ் ரேஸ்ட் ஆன் வேர்ல்டு ஹெல்த் டே. ஸோ வேர்ல்டு ஹெல்த் டே இன்னைக்கு April 7th எப்போ கொண்டு வந்தாங்க? 2015. Why? To promote and improve food safety. Food safety வந்து இன்னும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும், அதனுடைய என்டர்டெயினெல்லாம் எடுத்து நல்லபடியாக சொல்லணும், அதனுடைய ஃபுட் சேஃப்டினுடைய சேஃபாக இருந்தால் என்ன நல்லது, அன்சேஃபாக இருந்தால் என்ன கெட்டது அப்படின்றத எடுத்து சொல்லணும் அன்னைக்கு. ஸோ ஃபுட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஏஜென்சிஸ், ஃபுட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஏஜென்சிஸ் என்னென்ன ஏஜென்சிஸ் இருக்குது? ISI, ஹக்மார்க், FPO, FCI அண்ட் அதர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ஸ் என்ஃபோர்ஸ் மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் தி கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். FCI இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸ்பென்ஷன் இங்கே பார்க்கலாம். ஓகே, எக்ஸ்பென்ஷன் வில் பி எக்ஸ்பிளைன் ஹியோர். சி, FCI, F means food, C means corporation, I means India. So Food Corporation of India, FCI stands for Food Corporation of India. So FCI was set up in the year 1965 with the following objectives. So FCI வந்து எந்த இயரில் வந்துச்சு? 1965. இந்த FCI-னுடைய நோக்கம் என்னென்ன? ஃபஸ்ட்டு, எஃபெக்டிவ் ப்ரைஸ் சப்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் ஃபார் சேஃப்கார்டிங் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ். ஸோ ஃபார்மர்ஸுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் வந்து ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அது வந்து என்கரேஜ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். தென் செகண்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் FCI,
distributing food grains throughout the country. So nalla naadu muluvadume enna pannanum food grains vandu distribute aaganum. And third one, maintaining satisfactory levels of operational and buffer stock of food grains to ensure national security. So நாம் வந்து பஃபர் ஸ்டாக் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸு சாப்பிடக்கூடிய அந்த ஃபுட் ஐட்டம் யாரை பேர் ரீச் ஆனாலும் அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அந்த மெயின்டெனன்ஸை அந்த நம்பிக்கையை என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். தென் ரெகுலேட் தி மார்க்கெட் ப்ரைஸ் டு ப்ரொவைடு ஃபுட் கிரைன்ஸ் டு கன்சியூமர்ஸ் அட் ரிலையபிள் ப்ரைஸு. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எப்படி இருக்கணும், அந்த ஃபுட் கிரைன்ஸுக்கு ஏற்றதா, அதாவது கன்சியூமர்ஸ் யார் அதை வாங்குகிறாங்களோ அவங்க வாங்கக்கூடிய அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அந்த மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கணும். இந்த ட்ரேடர்ஸ்லாம் இந்த ஆப்ஜெக்டிவ்லாம் எதில் சொல்லியிருக்காங்க, எஃப்சிஐயில். எப்போ கொண்டு வந்தாங்க இந்த திட்டம், 1965. நெக்ஸ்ட், ஃபுட் கண்ட்ரோல் ஏஜென்சிஸ் தேர் ஸ்டாண்டர்டைஸ்டு மார்க் அண்ட் ரோல் இன் ஃபுட் சேஃப்டி. ஸோ இதெல்லாம் என்னது, ஃபுட் கண்ட்ரோல் ஏஜென்சியில் வர அந்த மார்க் சிம்பிள், அதனுடைய எக்ஸ்பென்ஷனும் இருக்குது, அதனுடைய ரோல் என்ன ஃபுட் சேஃப்டியில். ஸோ ஃபஸ்ட்டு ISI, இந்த ஸ்டாண்டர்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சிம்பிள் ISI மீன்ஸ் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன், இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன் நோன் அஸ் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். இன்னொரு பேர் என்ன ISIக்கு, BIS அப்படின்னு சொல்லலாம், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டு. இந்த சிம்பிள் எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, சர்டிஃபைஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் லைக் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் லைக் ஸ்விட்சர்ஸ், வயரிங் கேபிள்ஸ், வாட்டர் ஹீட்டர், எலக்ட்ரிக் மோட்டார், கிச்சன் அப்ளையன்சஸ். நம்ம வீட்டுக்கு வாங்குற எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது, சுவிட்சு, லைட்டு, ஃபேனு, கேபிள், இந்த வாட்டர் ஹீட்டர், மோட்டார், கிச்சன் அப்ளையன்சஸ், வீட்டுக்கு வாங்குற கிச்சன் ஐட்டம், இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ISI அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து குவாலிட்டியானதுன்னு அர்த்தம். தென் செகண்டு, இந்த மாதிரி ஒரு சிம்பிள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அக்மார்க். இந்த மாதிரி சிம்பிள் இருந்தால் என்னது, அது அக்மார்க். அக்மார்க் மீன்ஸ் அக்ரிகல்ச்சரல் மார்க்கிங், அக்ரிகல்ச்சரல் மார்க்கிங். ஸோ இந்த அக்மார்க்ன்ற சர்டிஃபிகேட் எது கொடுப்பாங்க, சர்டிஃபைஸ் அக்மார்க் சர்டிஃபைஸ் அக்ரிகல்ச்சரல் அண்ட் லைஃப் ஸ்டாக் ப்ராடக்ட்ஸ் லைக் சீரியல்ஸ், எசென்ஷியல் ஆயில்ஸ், பல்சஸ், ஹன்னி, பட்டர். ஸோ மோஸ்ட்லி இந்த அரிசி பருப்புலாம் இருக்கு இல்லையா, அது ஆயில் ஐட்டம், சாப்பிட்ற ஐட்டம், ஹனி, பட்டர், இது எல்லாத்துக்குமே பால் ப்ராடக்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி அக்மார்க் ஸ்டாண்டர்ட் தான் கொடுப்பாங்க. அப்போ இந்த ஸ்டாண்டர்ட்லாம் ஏன் கொடுக்குறாங்கன்னு தெரியுதா, எந்த ஃபுட்டு வந்து குவாலிட்டியாக இருக்கோ அதில் மட்டும்தான் இந்த சிம்பிள்ஸ் இருக்கும். அப்படி அந்த சிம்பிள்லாம் இல்லைன்னா அதெல்லாம் வந்து டூப்ளிகேட்னு அர்த்தம். தென் தேர்டு ஒன், FPO, FPO, ஃப்ரூட் ப்ராசஸ் ஆர்டர், ஃப்ரூட் ப்ராசஸ் ஆர்டர். ஸோ FPO சர்டிஃபைஸ் த ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ் லைக் ஜூஸ், ஜாம்ஸ், சாஸ், கேன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் பிக்கிள்ஸ். ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி ஃப்ரூட்டில் என்னென்னலாம் தயாரிக்கிறாங்களோ அதுக்கு என்ன சிம்பிள் தருவாங்களாம், FPO இந்த சிம்பிள் கொடுப்பாங்க. சிம்பிள் வே, நம்ம வீட்டில் நம்ம வந்து ஜாம்லாம் யூஸ் பண்ணுவோம், கிசான் ஜாம்லாம், அதுக்கு பேக்கில் திருப்பாருங்க இந்த சிம்பிள் FPO இருக்கும். தென் FSSAI, இது எதுக்காக, இதுக்கு என்ன மீனிங், ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ வாட் இஸ் த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் FSSAI, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ FSSAI ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடெக்டிங் அண்டு ப்ரொமோட்டிங் த பப்ளிக் ஹெல்த் த்ரூ ரெகுலேஷன் அண்ட் சூப்பர்வைசன் ஆஃப் ஃபுட் சேஃப்டி. ஸோ எங்கே என்ன ஃபுட் ஐட்டம் வந்தாலும், சாப்பிட்ற ஐட்டம் எது வந்தாலும் காமனாக எது கொடுத்துருவாங்களாம், FSSAI.
ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம யூஸ் பண்ணுற டேட்ஸு, நம்ம டேட்ஸ் பேச்சு மூலம் சாப்பிடுவோம் இல்லையா. இதில் பாருங்கள், சி எஃப்எஸ்எஸ்ஐ இந்த சிம்பிள் இருக்கா அந்த இடத்த பாருங்கள், எஃப்எஸ்எஸ்ஏ. அப்போ இது வந்து குவாலிட்டி ஃபுட்டு. நெக்ஸ்ட்டு இது ரஸ்க் பேக்கெட்டு, இது பேக் சைடில் சி எஃப்எஸ்எஸ்ஐ அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்கா, எஃப்எஸ்எஸ்ஏஐ. அப்போ இது என்னது, குவாலிட்டியான ஃபுட்டு. ஸோ நம்ம வாங்குகிற ஒரு ஒரு சாப்பாடு ஐட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது அப்ளியன்சஸ் இருந்தாலும் சரி, எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் ஐட்டமோ இல்லை என்ன திங்ஸ் வாங்கினாலும் அதில் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் மார்க் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த ஸ்டாண்டர்ட் மார்க் இருந்துச்சுன்னா அதெல்லாம் குவாலிட்டியான பொருள்னு அர்த்தம். ஸோ ஐ ஹோப் டுடே யூ அண்டர்ஸ்டுட் தி லெசன். ஸோ டுடே ஆல்சோ அவர் டாபிக் லெசன் எவ்ரி திங் ஓவர் மை டியர்ஸ். தேங்க்யூ.